இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதனால என் தந்தையாராக உயிராகப்பட்டது. வவ்வால் பூல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் என்னடா செய்வேன் ஐயா? இல்ல இல்ல, நீ என்னவோ செய்ய வேண்டாம். நாரதர் வந்திருக்கிறாரு. ஆமா, அவர்கிட்ட என்ன யோசனையா நீ நல்லா கேளு. ஐயா, அப்படி தொங்கிக் கொண்டு இருந்தாலும் என் தந்தையாகப்பட்ட உயிராகப்பட்டதற்கு சொர்க்கபதி சேர வேணும் என்பதற்காக என்ன வழி ஐயா? கேளு தருமா. அப்படி உன் தந்தையார் உயிர் சொர்க்க போய் சேர வேண்டுமானால் என்ன தெரியுமா? எடுத்து வந்து இந்த தருமலால் செலுத்தினால் தந்தையார் உயிர் ஆத்துமடியும். பூமியில புண்ணிய பூமியில புண்ணிய தீர்த்தமா குடி மண்ணு குடி மண்ணு கொண்டு வந்து ஆமா என்ன செய்ய வேண்டும்? இந்த தருமநாள் தெரிசினா உங்களோட தந்தையார் உயிர் ஆத்துமடியும். அன்று தினத்துல கண்டிப்பாக என் தந்தையாராகப்பட்ட உயிரி சொர்க்கம் சேரும் என்று சொல்கிறாய். ஆமா, கண்டிப்பாக சேருமா? இல்லன்னா முடியாது. அப்படி இருந்தா நான் செல்லலாமா? என்னால அதை செய்ய முடியாது. அந்த தீர்த்தத்தை எடுக்க முடியாது. அந்த புடி மண்ணையும் எடுக்க முடியாது. அப்படி என்று சொல்கிறாய்? நான் போனால் தர்மம் கொடுத்து விட்டு வந்துடுவேன் சொல்கிறாய். நீ தர்மனாக இருக்கின்ற யாராவது தர்மம் கேட்டா நீ தர்மம் என்று கொடுத்து விட்டு வந்துடுவாய். அதனால என் தம்பி ஆகிய வீமன் இருக்கிறார். அவனை அனுப்பி விடலாமா? என்ன சொல்லு, அவர் என்ன செய்வாரு? அவர் என்ன செய்ய தெரியுமா? தேத்து கொடுத்தா அங்க போய் எடுக்க முடிஞ்சா பாப்பாரு. அடிச்சு அந்த பாதாள லிங்கியை உடைச்சு உடைச்சு விட்டு தூள் பண்ணிட்டு வந்துருவாரு வீமனுக்கு. அது ஐயா முடியாது. ஓஹோ, என் தம்பியாக வீமனாலும் முடியாது. அப்படி என்றால் இது அதாவது நகரன் சகாதேவன் இரண்டு பேர்கள் என் தம்பிமார்கள் இருக்கிறார். அவரால் முடியுமா? அவரால் முடியாதா? முடியாதுங்க. என் தம்பியாகப்பட்ட ஐவருக்கு நடுபிறந்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் இருக்கிறார். அண்ணவனால் முடியுமா? அழைத்து கண்டிப்பாக அந்த புடி மண்ணையும் புடி தீர்த்தமா கொண்டு வர முடியும் என்று சொல்கிறாய். அப்படியா இருந்தா நான் சுபாதாரத்தில் இருக்கிறேன். நான் அவனை அழைத்து பார்க்கிறேன். நீங்க சென்று வாருங்க. Yeah, stop it!
உண்மைதான் தேவி, என்ன செய்வது? அதனால இதை தெரிந்த நான் சொர்க்கம் சேர வேண்டும், புத்தி மோசம் அடைய வேண்டும். அதற்காக நான் என்ன சொன்னது தெரியுமா? தேவி, நான் போன ஆகுமா என்று கேட்டேன். உன்னால ஆகாது, தர்மன் கேட்டா கொடுத்து விட்டு வந்து இருவாய் அப்படி என்று சொன்னார். என் தம்பியாக வீமச்சரனை அனுப்புகிறேன் என்று சொன்னேன். அதனால அவன் கொடுத்தால் ஆச்சுது இல்லை என்று அடி அடி என்று அடித்து அவனாலையும் அது ஆகாது கண்ணே. அப்படிங்களா? அதனால ரகுலன் சகாதேவி வீடு பெறுகிறத கேட்டேன். அவங்களால முடியாது. அதாவது ஆனால் அழகும் அண்ணன் அர்ஜுனன் மட்டும் முடியும் என்று சொன்னார். நாரத மகாமுனிவர். ஓ, நாரத மகாமுனிவர். அதாவது அர்ஜுனன் போக முடியும், கண்டிப்பாக முடியும். தர்மன், பீமன், நகுலன், சகாதேவர்கள் யாரும் போக முடியாது. முடியாது, அர்ஜுனன் மட்டும்தான். அதாவது பாதாளத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அதனால நாம அர்ஜுனனை அழைத்து அவனை புலி தீர்த்தமா எப்படி புலி மண்ணு எடுத்து வர வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அர்ஜுனன் அழைத்து வர வேண்டும். அழைத்து வர வேண்டும். அர்ஜுனன் எங்க இருக்கிறானே தெரியாது. ஆமா, நம்ம என்ன பண்றோம் அப்படியே ஒரு நெருப்பை எழுதுறோம். ஓ, அப்படி சரி, ரைட். நெருப்பை எழுத வேணுங்க, அப்பதான் வருவான். எழுதுறேன்.
ஓடி ஓடி சென்று சென்று என் தம்பி ஆகிய அர்ஜுன மகாராஜனை வருகிறாயா? ஓஹோ இல்லங்க, நீங்க வாயால சொன்னா வரமாட்டாரு சொல்லிட்டு உன்னுடைய கையில இருக்குத அந்த மந்திரவாளை கொடுத்தால் அப்பதான் நம்புவாங்க. அதாவது இந்த மந்திரவாளை நாங்கள் பார்த்தோம், பார்த்தீங்க? அதாவது கணவன் மனைவி இரண்டு பேரும் பார்த்தோம், பார்த்தீங்க? தெரியுமா? அதாவது அதாவது நாரத முகமூடி என்ன சொல்கிறான் சொல்கின்ற பாதாளங்கை சென்று சென்று உன்னுடைய தகப்பனாகப்பட்டவர் பாண்டு மகாராஜன் சிவலோகம் 450 உச்ச மோசம் அடையவில்லை, அவருடைய ஆத்மாவாகப்பட்டது வவ்வால் போல் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த ஐயாவுக்காக வெங்கடாஜலம் ஐயா எப்படி செத்து சிவலோகம் சேர்ந்து 450 உச்ச மோசம் அடைவதற்காக இன்று ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்யலாம் உச்ச மோசம் அடைய வேண்டும் என்று அனைவரும் கண்விழித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதே போல இறுதி ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் அனைவரும் என்று சொல்லி அதாவது இந்த நிருபத்தில் எழுதியிருக்கின்றது. அதற்கு யார் போக வேண்டும் என்று சொன்னால் தர்மனால் முடியாது, பீமனால் முடியாது, நகுலன் சகாதேவரால் முடியாது, ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜாவால் மட்டும்தான் போக முடியும். அதற்காக அந்த அர்ஜுனன் மகாராஜனை போக வேண்டும். சரிங்க, அதாவது தர்ம மகாராஜன் இப்பொழுது தம்பியாகப்பட்ட அர்ஜுன மகாராஜன் அழைக்க அர்ஜுன மகாராஜன் சபைக்கு வருகின்றார். விஷயத்தை பார்த்தா அப்படிங்க.